ஜோதிடர் விஷயங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் நண்பர்களே. போன பதிவில் மேஷராசிக்காரர்களுக்கு பணவரவு வருவதற்கான வாய்ப்புகள் அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் செய்யணுன்றதை பார்த்தோம். இந்த பதிவில் ரிஷபராசிக்காரர்களுக்கான வழிமுறைகளை பார்க்கலாம். ரிஷபராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய சாமி முருகர் தரிசனம் அவங்க ஆராதனை பண்ணும்போது உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். இந்த ராசியுடையவங்க சனிக்கு பாக்கியாதிபதியாக இருக்கிறதுனால வெங்கடேஸ்வர சுவாமியும் சனி தோஷ நிவாரணம் ஆஞ்சநேய சுவாமியும் ஆராதனை செய்து கொண்டால் சனி சந்தோஷமடைந்து உங்களுக்கு கஷ்டங்களை விலக்கி லட்சுமி கடகத்தை ஏற்படுத்துவார். தனத்தின் பஞ்சாமிரம் புதன் இருப்பதனால ஸ்ரீ விஷ்ணு பகவானையும் நீங்கள் ஆராதிக்கணும். தெற்கு இல்லைன்னா வடக்கு முக வாயில் கொண்ட வீட்டில் நீங்கள் இருப்பது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். சிவமகிமை தோத்திரம், பகவதியம்மன் ஸ்தோத்திரம், சுப்பிரமணிய சுவாமி ஸ்தோத்திரம், ஆபத்தூரக அனுமன் ஸ்தோத்திரம் முதலியவனைகளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சிரமம் தவறாமல் உச்சரிக்க வேண்டும். அன்பர்களே, இந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல உங்களுக்கு வந்து பணவரவு கூடிக்கிட்டே இருக்கும். உங்கள் வீட்டு வாசலில் படரும் பூஞ்செடிகளை முடிந்த மட்டில் வளர்த்துக்கொள்ளுங்கள். இவை உங்களுக்கு எவ்வளவோ மேன்மை தரும். நீங்கள் அணிய வேண்டிய கற்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை அல்லது உயர்ந்த நீலக்கற்கள் பதித்த மோதிரத்தை அணியவும். மோதிரத்தை உங்கள் மோதிர விரலில் அணிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இரண்டு மோதிரங்களாக பச்சை மற்றும் நீலத்தில் செய்து கொண்டாலும் பச்சைக்கல் பதித்த மோதிரத்தையே மோதிர விரலிலும் நீலத்தை நடுவரிலும் தரித்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து குபேர இயந்திரமோ புதகிரக இயந்திரமோ வச்சு வழங்குறது உங்களுக்கு நல்ல வழிபாட்டு. மந்திரம் நீங்கள் சாதாரணமாக உங்கள் இஷ்டத்தை வந்து ஜபத்தபடி 108 முறை தொடர்ந்து செய்து கொள்ளலாம். ஆனால் தீவிரமான பணத்தட்டுப்பாடு அல்லது பண கஷ்டம் வந்துச்சுன்னு பட்சத்தில் நீங்கள் ஸ்ரீ குருதத்த ஸ்ரீ குரு ஜெயதத்த என்ற மந்திரத்தை 1108 முறை ஜபிக்க வேண்டுங்க. அப்படி ஜபிக்க உங்களுக்கு வந்து அதிகமான பணவரவு கூடும். இந்த மந்திரத்தை மந்திராதீங்க. ஸ்ரீ குருதத்த ஸ்ரீ குரு ஜெயதத்த என்ற மந்திரத்தை 1108 முறை ஜபிக்க வேண்டும். இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் பணவரவு, பணம், செல்வம் எல்லாமே உங்கள் வாழ்வில் அதிகரிக்கும். இதை நீங்கள் உணர்வுபூர்வமாகவே தினமும் இருக்கிற அன்றாட வாழ்க்கை முறையிலேயே உங்களுக்கு இந்த மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க. நம்பிக்கையுடன் இந்த பரிகாரங்களை செய்யுங்கள் ரிஷபராசி நண்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் மிதுன ராசிக்காரர்களுக்கான பதிவை பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லா ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எல்லாமே நன்மை அடையட்டும். நன்றி, வணக்கம்.